Hi viewers, in the video la nama enna paaka porom appadina transient response of series RC circuit oda derivation da paaka porom. So in the derivation nama endha maadhiri proceed pandromo adhe maadhiri da nama problem panna porom. So adanalna derivation eppadi pannanum appingiradha paakalam vaanga. Consider a series RC circuit switch S is in open state. Initial charge in the capacitor is Q naught. So इतना वह सीरीज आरसी सर्क्यूट सर्क्यूट डायग्राम आर रेसिस्टेंस सी कैपेसिटेंस वोल्टेज अक्रॉस द कैपेसिटर दैट इज इनिशियल वोल्टेज अक्रॉस द कैपेसिटर इज वी नॉट एस स्विच अगे यू ऑफ टी नम्बर रेप्रसेंट पड़ो अब स्टेप इनपुट रेप्रसेंट पड़ो इनिशियल स्विच एपड़ी अब ओपन अट्ठ टाइम टी इज ईक्वल टू जीरो नम्बर स्विच क्लोज पड़ो once close பண்ணிட்டோம் அப்படினா அது வழியா கண்டிப்பா கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அந்த கரண்ட்ட நாம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம்னா i of t னு ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம் ஓகே சரி அடுத்து நாம என்ன பண்றோம் பாருங்க கிர்ச்சாஃப்ஸ்ோட வோல்டேஜ் லாவ அப்ளை பண்ணிருக்கோம் சோ அப்ப v into u of t minus r into i of t minus 1 by c into integration i into dt is equal to 0 சோ இதில இருந்து நாம என்ன எழுதுறோம் பாருங்க v into u of t is equal to r into i of t plus 1 by c into integration i into dt. So இது வந்து equation 1 னு எடுத்துக்கறோம். Next, voltage across capacitor-அ எப்படி mark பண்றோம் அப்படினா vc of t னு mark பண்றோம். So this is equal to 1 by c integration i into dt. This is equation number 2. Next, current through capacitor-அ எப்படி mark பண்றோம் i of t. So i of t is equal to c into dvc of t divided by dt. So இத வந்து थर्ड इक्वेशन எழுதிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படினு சொன்னீங்கனா இந்த செகண்ட் इक्वेशनையும் थर्ड इक्वेशनையும் கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் इक्वेशनல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் சோ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றதுனால எனக்கு என்ன इक्वेशन வருது பாருங்க v into u of t is equal to r into i of tங்கிறது என்னது c into dvc of t divided by dt சோ இந்த வேல்யூ தான் நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் சோ அதனால இந்த டம் கிடைக்குது பிளஸ் 1 by c into integration i into dt ங்கிறது என்னது vc of t ஓகேவா சோ இதுதான் நம்ம வந்து फोर्थ इक्वेशन எழுதிக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இனிஷியல் வோல்டேஜ் இந்த இனிஷியல் வோல்டேஜ் vc of 0 வை v0 னு எழுதுறோம் v0 ங்கிறது என்ன அப்படினா இனிஷியல் சார்ஜ் டிவைடட் பை c c ங்கிறது கெபாசிட்டன்ஸ் सपोज உங்களுக்கு ப்ராப்ளம்ல வந்து இனிஷியல் சார்ஜ் கொடுத்திருந்தாங்க கெபாசிட்டன்ஸோட வேல்யூ கொடுத்திருக்காங்க அப்படினா நீங்க என்ன பண்ணலாம் இனிஷியல் வோல்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஆர் अदरवाइज நீங்க डायरेक्टली என்ன பண்ணலாம் v0 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த फोर्थ इक्वेशनக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண போறேன் ரெண்டு சைடும் அப்படி அப்ளை பண்றதனால எனக்கு ஈக்குவேஷன் என்ன வருது பாருங்க v/s is equal to rc into dvc of t divided by dt க்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படினா s into vc of s minus vc of 0 plus vc of s இந்த vc of 0ங்கறத தான் நம்ம என்ன எழுதுறோம் v0 னு எழுதுறோம் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணிருக்கோம் பாருங்க நார்மல் மல்டிப்ளிகேஷன் நான் இந்த RC-ய இந்த ரெண்டு டம் ஓடையும் நான் மல்டிப்ளை பண்ணிருக்கேன் ஓகே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் டம்லயும் இந்த थर्ड டம்லயும் VC of S காமனா இருக்கு சோ அத நீங்க வெளியில எடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு ரிமைனிங் என்ன டம் இருக்கு பாருங்க RC S + 1 into VC of S minus RC into V0 இந்த RC into V0 இந்த சைடு கொண்டு போனீங்கனா இங்க நெகட்டிவ்ல இருக்கு சோ இந்த சைடு வந்ததுனா நமக்கு என்ன ஆகும் ப்ளஸ் ஆயிடும் ஓகே சோ இதில இருந்து நம்ம என்ன பண்றோம் VC of S ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் சோ அப்ப VC of S ஓட வேல்யூ V divided by S into 1 plus RCS plus RC into V0 divided by 1 plus RCS எப்பமே நம்ம என்ன சொல்லி இருக்கோம் S plus ஃபார்முக்கு கொண்டு போணும் பட் இங்க வந்து RC into S னு இருக்கு அப்ப நம்ம எதை வெளியில எடுக்கணும் RC-ய வெளியில எடுக்கணும் அப்படி நீங்க RC-ய வெளியில எடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் வருது பாருங்க VC of S is equal to V by RC divided by S into S plus 1 by RC plus V naught divided by S plus 1 by RC இங்க RC RC கேன்சல் ஆயிடும் சோ அதனால உங்களுக்கு வந்து நியூமரேட்டர்ல V naught மட்டும் தான் வரும் ஓகேவா சரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த VC of S லயே நமக்கு ரெண்டு டம் இருக்கு
ओके फर्स्ट टर्म एडुत्तुक्किटींग अप्पडीना डिनोमिनेटर s इंटू s प्लस a फॉर्म इरुक्कु इतना नम्म एन्न पन्न मुडियादु डायरेक्टा इनवर्स लाप्लास एडुक्क मुडियादु सो अदनाल नम्म एन्न पन्रे अप्पडीना पार्शियल फ्रैक्शन अप्लाई पन्रे ओके सो अप्प एन्न वरुदु पारुंग v डिवाइडेड बाय rc इज इक्वल टू a इंटू s प्लस 1 बाय rc प्लस b इंटू s இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா s ஓட வேல்யூ 0 னு சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படினா எனக்கு என்ன ஆகும் b ஓட வேல்யூ 0 ஆயிடும் சோ இதில இருந்து a என்னன்னு கண்டுபிடிச்சுக்கலாம் அடுத்து s ஓட வேல்யூ -1/rc னு சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படினா a ஓட வேல்யூ 0 ஆயிடும் சோ இதில இருந்து b ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம் பாருங்க s = 0 ங்கறப்ப a ஓட வேல்யூ v s = -1/rc ங்கறப்ப b ஓட வேல்யூ -v ओके वन्स ए एंड बी ओड वैल्यू तेरियो अब वैल्यूव कोंडु पोयिट्टु नम्म एंग पण्णलाम इंगे सब्स्टिट्यूट पण्णिक्कलाम ओके सो अप्प एन्न वरुम पारुंगे वी सी ऑफ एस इज इक्वल टू वी बाय एस माइनस वी डिवाइडेड बाय एस प्लस 1 डिवाइडेड बाय आरसी प्लस वि नॉट डिवाइडेड बाय एस प्लस 1 बाय आरसी सो इन द सेकंड टर्म ऑलरेडी नमक्कु इरुक्किरदु दान अद अप्पडी एडुत्तु ऐड पण्णिक्किरोम अवले நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்றோம் இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கறோம் ரெண்டு சைடு அப்படி எடுக்கறப்போ vc of t is equal to v minus v into e to the power of minus t divided by rc plus v not into e to the power of minus t divided by rc சோ இந்த ரெண்டு டம் எடுத்துக்கறீங்க அப்படினு சொன்னீங்கனா இதுல v காமனா இருக்கு அப்ப v ய வெளியில எடுத்துட்டீங்க அப்படினா 1 minus e to the power of minus t divided by rc plus v not into e to the power of minus t divided by rc சோ இதுதான் வந்து பாத்தீங்கனா வோல்டேஜ் அக்ராஸ் தி கெபாசிட்டர் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படினா கரண்ட் த்ரூ தி கெபாசிட்டர் i of t கண்டுபிடிக்க போறோம் i of t ங்கிறது என்னது c into dvc of t divided by dt சோ அப்ப c into dv ஆல்ரெடி நம்ம vc of t கண்டுபிடிச்சிட்டோம் அததான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ओके सो अब डिफ्रेंशिएट पन्नी सिंप्लीफाई पन्रपो नमक i of t ओड वैल्यू एन्न वरुद पारुंगे v by r into e to the power of minus t divided by rc minus v not divided by rc into e to the power of minus t divided by rc सो इतना वंदु करंट थ्रू दि कैपेसिटर नेक्स्ट वंदु पातिंग अप्डिना एल्ला ट्रांजिएंट रेस्पॉन्स लियो नमक एन्न केपांगना टाइम कांस्टेंट एन्न फार्मूला अप्डिनु केपांग இந்த டைம் கான்ஸ்டன்ட்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படினா டவுன் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இந்த RC சர்க்கியூட்ங்கிறதுனால இது ரொம்ப ஈஸி தான் எப்படி கண்டுபிடிக்கணும் டைம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ அப்படினு சொன்னீங்கனா இங்க பாருங்க s + a ஃபார்ம்ல இருக்கு அப்ப 1 / a ஓட வேல்யூ தான் நமக்கு என்ன டைம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ ஓகே இப்போ இங்க a ஓட வேல்யூ என்ன இருக்கு 1 / rc னு இருக்கு அப்ப டைம் கான்ஸ்டன்ட் டவுங்கிறது என்னது 1 / a இப்ப மறுபடியும் நீங்க இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கனா என்ன கிடைக்கும் RC னு கிடைக்கும் சோ அத தான் நான் இங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் ஓகே சோ டவு இஸ் ஈக்குவல் டு RC யூனிட் வந்து செகண்ட்ஸ் இப்போ இதல நாம என்ன பண்றோம் அப்படினா இனிஷியல் வோல்டேஜ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாம இந்த டைம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் வோல்டேஜ் அக்ராஸ் கெபாசிட்டர் வந்து பாத்தீங்கனா t ங்கற இடத்துல rc னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க சோ t is equal to tau is equal to rc சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கனா வோல்டேஜ் அக்ராஸ் a கெபாசிட்டரோட வேல்யூ என்ன வருது பாருங்க 0.632 into v னு வருது அதே மாதிரி கரண்ட் த்ரூ தி கெபாசிட்டர் i of t ஓட வேல்யூ என்ன வருது பாருங்க இங்கேயும் நீங்க அதே கான்செப்ட் தான் t is equal to tau tau is equal to rc சோ அந்த வேல்யூ போட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படினா you will get current is equal to 0.367 into v by r சோ இதுதான் வந்து டைம் கான்ஸ்டன்ட் இன் rc சர்க்கியூட் thank you for watching this video